த்ரிஷா வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர், வாழ்க்கையிலும் சோதனை சந்தித்தவர். வாழ்க்கையில் காதல் தோல்வி இருக்குது, திருமணமும் நின்று போனது. அந்த மாதிரி த்ரிஷா துணை நடிகையாக இருந்து சினிமாவுக்கு வந்தார். ஜோடி என்ற படத்தில் சிம்ரனுக்கு தோழியாக இரண்டே காட்சிகளில் வந்து போவார். சில பலவீனங்கள்லாம் இருக்குது, அதாவது காசு சம்பள பாக்கின்னு சொன்னால் ஷூட்டிங் வரமாட்டார் த்ரிஷா, அதை பற்றிலாம் வந்துச்சு. ஆனால் அது அடிப்படை நியாயம் இருக்குது. அதனால் பிராமின் வேடத்துக்கு த்ரிஷா பொருத்தமாக இருப்பார். ஏன்னா பிராமின் த்ரிஷா என்று சொல்லி அந்த காலத்தில் மாமி த்ரிஷான்னே சொல்லுவாங்க. விஜயசேவி சந்தோஷம், ஆ த்ரிஷாவோட நம்மளை பேசுகிறாங்களே கிசு கிசு என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டார் விஜயசேவி. இடையிலே இரண்டு படங்கள் வில்லியாகவும் நடித்தார். எனக்கு வில்லியாகவும் நடிக்க முடியும் என்பதையும் நிரூபித்தார் த்ரிஷா. எனவே ராசி இல்லாத நடிகை என்ற போர்வை விலக்கப்பட்டது. ராசியுள்ள நடிகை த்ரிஷா என்று முத்திரை குத்தம். சாமி படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும், ஜெயிக்கலாம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேங்க, சினிமா விட்டு போயிடுறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் த்ரிஷா. சாமி படம் ஓடலைன்னா சினிமாவை விட்டு விலகியிருப்பார் த்ரிஷா. இதுதான் சினிமாவில் நேரங்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு நடிகைக்கோ இயக்குநருக்கோ நடிகருக்கோ மார்க்கெட் வருதுன்னா முந்தின படம் ஓடி இருக்கணும். படம் ஓடுவதை பொறுத்துத்தான் சினிமாக்காரங்களுக்கு மார்க்கெட்டு இருக்கும், சம்பளம் உயரும், புகழும் உயரும். தோல்வியை சந்தித்தால் அதோடு ஊற்றி முடிவாங்க. அந்த மாதிரி த்ரிஷா துணை நடிகையாக இருந்து சினிமாவுக்கு வந்தார். ஜோடி என்ற படத்தில் சிம்ரனுக்கு தோழியாக இரண்டே காட்சிகளில் வந்து போவார். இனி போய் நீங்கள் அந்த ஜோடி படம் பார்த்தீங்கன்னா தான் ஓ சிம்ரனா இது அப்படின்னு உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு சின்ன கேரக்டர். அதற்கப்புறம் அவர் வந்து கதாநாயகியாக நடித்த படம் மௌனம் பேசியதே. இந்த படத்தில் சூர்யா தான் கதாநாயகன். படம் ஒரு புதிய கதைக்களத்தை கொண்டது, ஆனால் எதிர்பார்த்த வசூல் இல்லை, அதான் உண்மை. அந்த சமயத்தில் சூர்யாவுக்கும் எந்த படமும் பெருசாக ஓடலை. அதனால் ரெண்டாவது படம் மனசெல்லாம் என்ற ஒரு படம், அந்த படமும் த்ரிஷாவுக்கு ஓடலை. ஆக தொடர்ந்து இரண்டு படங்கள் தோல்வியடைந்தன. எனவே அடுத்து பாலச்சந்தர் தயாரித்த படம் சாமி, அரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய இரண்டாவது படம் சாமி. அந்த படத்தில் ஹீரோயின் வந்து சியான் விக்ரம். சியான் விக்ரமும் அப்போ தான் ஒரு மூணாவது படத்தை வெற்றி படம் கொடுக்க போகிறாரு. சாமி படத்தில் த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்கிறார் அரி. அப்போவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஏப்பா ஏற்கனவே ரெண்டு படம் அந்த போண்டா படம் நடித்து மொக்கப்பா போடாதன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, இது வந்து ஒரு பிராமின் லேடி கேரக்டரு, அதனால் அது பிராமின் வேடத்துக்கு த்ரிஷா பொருத்தமாக இருப்பார். ஏன்னா பிராமின் த்ரிஷா என்று சொல்லி அந்த காலத்தில் மாமி த்ரிஷான்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தீவிர பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவர் த்ரிஷா. அந்த அடிப்படையில் மாமியாகவே அதில் நடித்தார் த்ரிஷா. சாமி படத்தில் படம் சூப்பர் ஹிட்டு, வசூலோ வசூல். எனவே ராசி இல்லாத நடிகை என்ற போர்வை விலக்கப்பட்டது. ராசியுள்ள நடிகை த்ரிஷா என்று முத்திரை குத்தப்பட்டது. அந்த சமயத்தில் சாமி படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொன்னார், ஒரு நிருபர் கேட்டார், என்னங்க ரெண்டு படத்தில் நீங்கள் தோல்வி படத்தில் நடிச்சிங்களான்னு கேட்டதுக்கு, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், சாமி படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும், ஜெயிக்கலாம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேங்க, சினிமா விட்டு போயிடுறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் த்ரிஷா. அப்போ கூட ஹரி இயக்குனர், நீங்கள் த்ரிஷா சொன்னதை தப்பாக நினச்சிக்காதீங்க, படம் ஓடுங்க, நல்ல கமர்ஷியல் படம், நல்ல வேஷம், நல்லா நடிச்சிருக்காங்க என்றெல்லாம் சமாளித்தார் ஹரி. அப்படி ஒரு சூழ்நிலை த்ரிஷாவுக்கு இருந்தது. இதுதான் சினிமா. த்ரிஷாவுடைய மார்க்கெட்டை இல்லாத மார்க்கெட்டை உருவாக்கியது சாமி படம். அதுக்கப்புறம் காசு நிறைய படங்கள் வசூல் சக்கப்போடு போட்டுச்சு. அவர் தெலுங்கு போனார், தெலுங்குலேயும் நிறைய அங்குள்ள பிரபல நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். திடீரென்று ஒரு வருஷம் த்ரிஷாவுக்கு படமே இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா வயசாகி போச்சு, 38 வயசு ஆகி போச்சுன்னா புதிய கதாநாயகிகள் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஏன்னா த்ரிஷா காணாமலே போனார். புதிய இளம் கவர்ச்சி நடிகைகள் வந்ததன் காரணமாக த்ரிஷாவை எல்லோரும் மறந்து போனார்கள். ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் தயங்கினார்கள். அந்த சமயத்தில் லைட்டாக முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு த்ரிஷா ஜோடின்னு உடனே
எல்லாருமே விஜய் சேதுபதி சந்தோஷம். ஏன்னா பெரிய நடிகை, இப்போ மார்க்கெட்டில் கூட நம்மோட ஜோடியாண்டிக்காரன் ஒத்துக்கிட்டார். த்ரிஷாவுக்கு வேறு வழி இல்லை, கதை நல்ல கதை, 96 ஃப்ளாஷ்பேக் லவ் ஸ்டோரி. அப்போது ரெண்டு பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதியோட ஜூனியர் நடிகர் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல், ஜெலசி இல்லாமல் இணைந்து நடித்தார் த்ரிஷா. அந்த சமயத்தில் த்ரிஷாவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கிசுகிசுலாம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ரகசியமாக பேசுகிற காட்சிகள், முத்தமிடுகிற காட்சிகள்லாம் வலைதளங்களை வெளியிருந்துச்சு. விஜய் சேதுபதி சந்தோஷம், ஆ த்ரிஷாவோட நம்மளை பேசுகிறாங்களே, கிசு கிசு என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டார் விஜய் சேதுபதி. 96 படம் வந்து நீ சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்ட த்ரிஷாவை மீண்டும் கம்பேக், எப்படி தோல்வியுற்ற த்ரிஷாவை சாமி படம் மார்க்கெட்டுள்ள நடிகையாக மாற்றிச்சோ, அதே மாதிரி காணாமல் போயிருந்த த்ரிஷாவை மீண்டும் முதலிடத்துக்கு கொண்டு வந்தது 96. அதுக்கப்புறமும் நிறைய படம் கழிச்சார். ஆனால் ரெண்டு முறை சரிவை சந்தித்த த்ரிஷா தன்னுடைய கடுமையான உழைப்பினாலும் திறமையினாலும் அவர் முன்னுக்கு வந்தார்னு தான் சொல்லணும். சில பலவீனங்கள்லாம் இருக்குது, அதாவது காசு சம்பள பாக்கின்னு சொன்னால் ஷூட்டிங் வரமாட்டார் த்ரிஷா, அதை பற்றிலாம் வந்துச்சு. ஆனால் அது அடிப்படை நியாயம் இருக்குது, கேட்குற சம்பளத்தை கொடுத்துரு, சம்பள பாக்கி சம்பளம் செட்டில் பண்ணாதானே டப்பிங் பேச வருவாங்க, இல்லாட்டி கடைசி சீனில் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல த்ரிஷாவுடைய மனப்பக்குவம், கண்டிப்பு தப்பாக வந்து சொல்ல முடியாது. சம்பளத்தை கொடு, கடைசி நேரம் தான் ஷூட்டிங் காலிச்சு தரேன் என்றுலாம் சொல்லியிருக்கா த்ரிஷா. அந்த வகையில் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் த்ரிஷா ஒரு தெலுங்கு நடிகரை தீவிரமாக காதலித்தார், காதலித்து திருமணம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வயசு 40 வயசாக போகுது த்ரிஷாவுக்கு, இன்னமும் திருமணம் ஆகவில்லை. இதற்கிடையில் அப்பாவும் காலமாகிவிட்டார், அம்மா மட்டும்தான். அந்த சூழ்நிலையில் த்ரிஷா இப்போது வந்து அதிகமான படங்கள் என்று சொல்லாவிட்டாலும் அந்த கேரக்டருக்கு அவர் பொறுத்தோம்னா நிச்சயமாக த்ரிஷாவுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு உறுதி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. த்ரிஷா வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர், வாழ்க்கையிலும் சோதனை சந்தித்தவர். வாழ்க்கையில் காதல் தோல்வி இருக்குது, திருமணமும் நின்று போனது. இவ்வளவு சோதனைகள் வேதனைகளை தாண்டி தன்னுடைய திறமையின் மூலமாகவே ஸ்டாண்ட்பையில் இருக்கிறார் த்ரிஷா. அதனால் த்ரிஷாவை பாராட்டி தான் ஆகணும். ஆரம்ப காலத்தில் துணைநடிகையாக வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் கதாநாயகியாகி கடந்த 22 வருடம், ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை, 22 வருஷம் கதாநாயகியாக தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிற ஒரே நடிகை த்ரிஷா தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இடையிலே 2 படங்கள் வில்லியாகவும் நடித்தார், எனக்கு வில்லியாகவும் நடிக்க முடியும் என்பதையும் நிரூபித்தார் த்ரிஷா. நான் கதாநாயகியாக மட்டும்தான் நடிக்க முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஒரு படத்தில் தனுஷ் படத்தில் சூப்பராக வில்லியாக நடித்தாங்க. அந்த படத்தில் ஒரு சஃபிஸ்டிக் பொலிட்டீஷியன், அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான். த்ரிஷா இப்படியா அப்படின்னு, அந்த ஒலி குச்சாம் உடம்ப அப்படி வச்சுக்கிட்டு கெத்தா, நான் இப்போ யார் தெரியுமா, இன்னும் தனுஷுடன் சவால் விடுற காட்சிகள்லாம் த்ரிஷாவுக்கு இன்னமும் பெயர் சொல்லி கொண்டிருக்கிற காட்சிகள். திறமை இருந்ததால் மட்டும்தான் 22 வருஷம் கதாநாயகியாகவே தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் த்ரிஷா. இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.